வணக்க நண்பர்களே, உங்களை நான் என்னுடைய வீடியோவுக்கு வரவேற்கிறேன். நான் அன்றைக்கு பூசணிக்காய் பால் கறி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு இந்த பூசணிக்காய், இது ஒரு பெரிய பூசணிக்காய் தான். ஸோ அதை அப்படி பெரிய பீஸாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன். நான் தோல் சீவியில், உங்களுக்கு விரும்பி தான் நீங்கள் தோலை சீவி கட் பண்ணி வைக்கலாம். அடுத்து தேவையான பொருட்களை பார்ப்போம். இது தேங்காய் பால், இது 1 1/3 கப் தேங்காய் பால். அடுத்தது கடுகு 1 டீஸ்பூன் எங்களுக்கு வேணும். அடுத்தது பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் வேணும். அடுத்தது ஒரு சொட்டு மஞ்சள் தூள் போட போகிறோம் அதுக்கு. அடுத்தது தேவைக்கேற்ப சால்ட்டு, இது கோகனட் ஆயில். அடுத்தது கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கிறேன், வெள்ளை வெங்காயம். ஸோ அது ஒரு கொஞ்சம்தான் வெட்டி வச்சுக்கிறேன் அதுவும். அடுத்தது பூண்டு சின்னனா குட்டியாக குருணியாக வெட்டி வச்சுக்கிறோம். அடுத்தது ஒரு பச்சை மிளகா ஹாஃபாக சீவி வச்சுக்கிறோம். அடுத்தது ஒரு கருவேப்பமலை. ஸோ அப்போ இதில் சட்டி காய்ச்சிட்டது ஒரு கோகனட் ஆயிலை விடுவோம். ஓகே, ரெண்டு மேஜர் கரண்டி கோகனட் ஆயில் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து கடுகை போடுவோம். ஒரு டீஸ்பூன் கடுகு, வடிக்க வேணும். ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம். ஓகே, சீசனிக்காயை போட்டு குக் பண்ணுவாங்க. வெங்காயம் லேசாக வதங்கிட்டாரு, அந்த பூசணிக்காயை போடுவோம். கொஞ்சமாக தண்ணியை விடுங்க, 1/2 கப்புக்கு குறைவான தண்ணியாக விடுங்க. விட்டு நிறையா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடுவோம். பூசணிக்காய் வந்து வேகவும். ஹீட் க்ளீனில் விட போகிறேன். ஸோ வெளியில் விட்டு இருக்கிறேன். ஸோ இடைக்கிட திறந்து கிளறி விடுங்க. கொஞ்சம் பாருங்கள், பூசணிக்காய் வந்து அழிஞ்சிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 5 மணிலேருந்து 7 நிமிஷம் வரையும் தான் சரியாக சாக்கி 7 நிமிஷம் தான் நான் இதை குக் பண்ணேன். ஸோ அடிக்கிறது வந்து கிளறி விட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன். ஓகே, போட்டுட்டு கருவேப்பிலையும் போடுவோம். போட்டுட்டு இந்த பாலை, தேங்காய் பாலை நான் இதுக்குள்ள கொஞ்சம்
தண்ணி அந்த தண்ணியை உலசி அலசி அலசி எடுத்து ஸோ இன்னொரு ரெண்டு நிமிஷத்தால் கழிச்சு நீ அடுப்பு ஓப்பன் பண்ணிவிடுவோம். நமக்கு ஸோ இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சுது, நான் இப்போ அடுப்பு பண்ணுறேன். ஆகலும் குக் பண்ணாதீங்கோ. ஸோ இதை நீங்கள் ஆகலும் களியாக்காதீங்கோ, களித்தன்மையாக வந்துடும். ஸோ அதனால் இப்படி இருக்கிறது ஓகே. ஸோ டபுள் ஸ்மெல் வந்துட்டு எனக்கு எங்கப்பா சரி ரக்கி விட்டா சரி. சால்ட்டு காணமாண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க, எனக்கு அளவாக இருக்குது சால்ட்டு. ஸோ இதை ஒரு போலு கூட சர்வ் பண்ணி போட்டு உங்களை பார்ப்பேன். பாருங்க, அந்த பூசணிக்காய் பால் கறி தயாராகிட்டது. இதை நீங்கள் ரைஸோடு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கிட்ஸுக்கும் நீங்கள் ரைஸோடு தீத்தலாம். ஸோ விரும்பி சாப்பிடுவீனா. ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மஞ்சள் பூசணிக்காயை பால் கறியை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.